ஓகே சார், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பிரேமலதா, மைம் கோபி அண்ட் நிவேஷா மூணு பேர் வந்துருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். வெல்கம் டு த ஷோ. பிரேமலதா, வாட் இஸ் குரூப்பில் டூப்மா? மூணு பேர் ஒரு ஒரு இதில் வந்து மூணு பேர் வர வைப்பீங்க. நம்ம அதில் வந்து ஒருத்தர் டூப், அவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? கெஸ்டாக தானே வந்து சொல்ல போகிறோம், அதனால் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டுபிடிப்போம். பிரசாந்த், நீங்க வந்து பண்ணுங்க, அங்க நல்லா சொல்றீங்க. நீங்க எங்க போறீங்க? நான் வந்து உட்கார்ந்துக்கிறேன். அப்படியா? சரி, இப்போ உங்களையும் சரி உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்றது ஒரு மூணு பேர் வராங்க. அவங்க யாரு அப்படின்றத லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தலாம். நிவிஷா, வந்தவொடனே உட்காந்து நாங்க வாட்டமா? யாரு இவங்களா? மோளம் அடிக்கிறவங்க. பண்ணும் போது யாரோ ஒரு தம்பி தாளம் தப்பி அடிக்கிறாரு அப்படின்னா உடனே அவங்களை நீங்கள் டூப்பாக லாக் பண்ணணும். அப்படின்னா பஸ்ஸர் இருக்கு இல்லையா, அந்த பஸ்ஸரில் ஏதாவது ஒன்று டமால் அழுத்துங்க. மூணு பேர் எங்கேயோ வந்து ஏதோ சபாவில் இருந்துக்கிறானுங்க. தம்பிங்க நம்ம ஆளுக்கு நேராக வண்டி எடுத்துன்னு போயிட்டு அங்கே நிற்க வச்சு வெளில வரும்போது அப்படியே தூக்கி போட்டு நட்டுறானுங்க. இப்போ அவங்க மூணு பேர் குரூப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. கம் ஆன், 1 2 3 ஸ்டார்ட். நம்ம சிரிச்சா போச்சு. டீம் யார் வராங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, மிஸ்டர் செட் அசிஸ்டன்ட் தொழிலதிபர் ராஜி அவர்களே, உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போற அந்த சிரிச்சா போச்சு டீம் யார் அப்படின்றத லிஃப்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். கூட்டமும் கூட காதலன் காதலிய தேட, அவள் தென்படுவாளோ எந்த கண் மறைவாளோ, இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு, அவள் தென்படுவாளோ எந்த கண் மறைவாக, இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு. நான் ஒத்துக்க மாட்டேன் அதெல்லாம். அது எப்படி வருவாங்க? நீங்க நோ என்ட்ரி போட்டிருக்கீங்க இல்லையா? அதை மீறி அவன் நான் இது வரைக்கும் வந்த எல்லா பொம்பளை கெஸ்ட்டுக்கும் மொத்தம் கொடுத்துக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. நீங்க நல்ல நேரம் முதல்ல சிரிச்சிட்டீங்க. ஆமா. நீ யாரு? ஐ அம் தே ஜாக். எது? ஜாக். ஜாக்கா? இந்த ராமச்சந்திரா யுனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர். டேய், புரச வாக்கத்துல குயினோன்ற மாதிரி இருக்கறடா நீ. டேய், அஞ்சு நிமிஷம் பண்ணியா? நான் ஐ அம் யுவர் ப்ரொஃபசரா? ப்ரொஃபசரா? என்ன பண்ணுவ நீ? எல்லா மாணவர்களுக்கும் பாடம் எடுப்பேன். ஓ, என் கிட்ட படிச்ச மாணவர்களையே இந்த ஒரு பையன் தான் ரவுடி ஆயிட்டான். யாரு? தர்காப்டா மைம் கோபி. ஓ, பெரிய ரவுடி ஆகி இந்த மெட்ராஸிய கலக்கிட்டு இருக்காப்ல. ஓ, அப்படியா? பட் அன்ப போட்டு தள்ளிட்டாப்ல. அன்ப போட்டு தள்ளிட்டா? ஆமா. அட பாவிங்களா. பை த பை, இத பத்தி நான் அப்புறமா பேசுறேன். சரி, நான் பாடம் எடுக்க நேரம் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ற? நான் எப்படி பாடம் எடுக்கிறேன்றத நீ ஓரமா நின்று வேடிக்கை பாரு. போ, பாடம் எடுக்கிறே இல்லையோ, அந்த தலையில இருக்கிற பேன் எல்லாம் எடு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மாத்யூஸ் விளையாடுறதுக்கு, லெட்ஸ் வெல்கம் நிவேஷா. வாங்க. கம் ஆன், கிளாப். வாவ், வாட் எ ஃப்ரீ நைஸ் Dress. மஸ்கிட்டோ ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. ஓகே. வாவ், இட்ஸ் எ நைஸ் கோசுவல Dress. Thank you. ஓகே, ரொம்ப சந்தோஷம். பாட்டலாம் பாடுற நீங்க? ஓகே, நான் பாட்டு பாட்டா? ரெடியா? ஆ, ரெடி. கம் ஆன், எல்லாரும் ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நம்ம நிவேஷா பாட்டு பாட போறாங்க. பாருங்க, காமெடி ஷோ தானே? காமெடி ஷோ தாங்க, இல்லன்னா உங்களை பாட வைப்பமா? அதான் முன்னாடி கேட்டுக்கணும் இல்ல, கமிட்மெண்ட் தானே.